இப்போ தலைமை அப்படின்னு சொல்கிறதுனால இப்போ ஜெயலலிதா மேடம் கூட நீங்கள் ரொம்ப நாள் ஒர்க் பண்ணியிருக்கீங்க. ஸோ இப்போ அவங்க இறந்ததுக்கப்புறம் இப்போ இருக்கிற தலைமை எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய தலைமை வந்து எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? அம்மா அம்மா தான், அம்மாவை நினச்சாலே அப்படிங்கிற மாதிரிலாம் உள்ள இனம் புரியாத நிறைய உணர்வுகள், நிறைய பாசம், நிறைய ஒரு உரிமை, அப்படி பயம், அப்படி எல்லாமே இருந்தது. இப்போது நம்ம முதலமைச்சரான எடப்பாடி பழனிசாமி அண்ணன் அவர்களும், அதே போல் துணை முதலமைச்சர் அண்ணன் ஓபிஎஸ் அண்ணா அவர்களும், அவங்களும் அம்மா இருக்கும் பொழுதும் தொடர்ச்சியாக கட்சி பதவிகளில் மூத்த அமைச்சர்களாக, மூத்த தலைவர்களாக அம்மாவோடய அப்படி இருந்திருக்காங்க. அதுக்கு அடுத்தது தான் நாங்கள்லாம், அதுக்கு அடுத்தடுத்துல தான் நாங்கள் இருந்திருக்கோம். ஸோ அதனால் எங்களுக்கு வந்து ஒரு உரிமையை, புதுமையாக அவங்கள பார்க்க முடியல. அம்மா கூட இருந்தவங்க தான் அவங்க, அம்மா சொல்கிற செய்திகளை இவங்க மூலமாக தான் நிறைய நாங்கள் கேட்டு, ஒரு தேர்தல் பொறுப்பாகட்டும், கட்சி வேலைகளாகட்டும், அந்த மாதிரி எல்லாம் வந்து இவங்க செகண்ட் லெவலில் இருந்த அந்த லீடர்ஸ் அவங்க பிரித்து கொடுக்கும் பொழுது நம்ம வந்து அவங்கள வந்து அப்படி தான் பார்த்துருக்கோம். ஸோ அதனால் எங்களுக்கு அவங்க இப்போ வந்து ஒரு உரிமையோட அக்சசபிலிட்டி வந்து ரொம்ப ஈஸியாக இருக்குது. அவங்களும் எங்களை வந்து அதே மாதிரியாக ஒரு உரிமையோடு பார்க்கக்கூடிய அந்த சந்தர்ப்பங்கள், அந்த மாதிரியெல்லாம் உள்ள ஒரு கம்ஃபர்டபுள் வியர் வித் என்ன கம்ஃபர்ட் ஜோன் தான். இப்போது லோக்சபா எலெக்ஷன் ஆரம்பிச்சிருச்சு. ஸோ மத்திய சென்னை வேட்பாளராக நீங்கள் நிற்க போகிறதா ஒரு தகவல் இருக்குது, இது எந்தளவுக்கு உண்மை, நீங்கள் நிற்கிறீங்களாண்ணா? கூட்டணியெல்லாம் நிறைய கட்சிகள் சேர்த்துருக்கிறனால தலைமை தான் முடிவு பண்ணுவாங்க கூட்டணிக்கு எந்தெந்த தொகுதிகள் ஒதுக்குறாங்களோ. அந்த தொகுதிகளுக்கு அப்புறமா நமக்கு வாய்ப்பு கொடுக்கும் பொழுது கண்டிப்பாக போட்டிடுறதுக்கு, அவங்க வாய்ப்பு கொடுத்தாங்கன்னா போட்டிடலாம். இல்லை இந்த தேர்தல் இல்லைனா அடுத்த தேர்தல், சட்டமன்ற தேர்தல் வரலாம், அந்த மாதிரியான வாய்ப்புகள் இருக்கிறனால நம்ம கடமை, நம்ம இங்கே இருக்கிறதுனால அங்கே கட்டியிருக்கோம். மற்றபடி தலைமை எடுக்கிற முடிவுக்கு கட்டுப்பட்டு இருக்கும். 18 MLAன்னு வரும்போது சட்டப்பேரவை தேர்தல்ன்றப்போ நீங்கள் கூட்டணி அமைக்கிறது ஓகே, மக்களவை தேர்தலில் உங்களுக்கு அதுக்கான தேவை என்ன? இல்லை இல்லை, அது எல்லாமே ஒரு மாதிரியான சூழலை கொண்டு வந்துவிட்டு அவங்க வந்து ஒரு கூட்டணி அமைச்சது மாதிரியான ஒரு தோரணை கொண்டு வர்றாங்க. இப்போ இந்த மாதிரி உள்ள சூழ்நிலையில் அவங்க ரெண்டு பேரும் கட்சியின் நலன் கருதி, வெற்றியின் நலன் கருதி, கட்சியுடைய வேட்பாளர்களுடைய வெற்றி சூழல் நலன் கருதி ஒரு முடிவெடுக்கிறாங்க, கூட்டணி அமைக்கப்பட வேண்டும். அந்த கூட்டணி அமைக்கப்பட வேண்டும்னு அவங்க எடுக்கிற முடிவுக்கு நாங்கள் எல்லாருமே அதை வந்து கட்டுப்படுறோம், தொண்டர்களும் அதை வந்து ஏற்றுக்கிட்டாங்க. கூட்டணி விஷயத்துக்கு வருவோம். இப்போ விஜயகாந்த் பார்த்தீங்க அப்படின்னா ஜெயலலிதாவை, அதிமுகவை குறிப்பாக ஜெயலலிதா அவங்களையே வந்து ரொம்ப கடுமையாக விமர்சிச்சிருக்காங்க சட்டசபையிலாம். ஸோ அப்படி இருக்கிறவங்க கூட இப்போ ஒரு கூட்டணி அப்படிங்கிறது வந்து சரியா இருக்கா? இல்லை, சில நேரங்களில் கூட்டணிகளை பொறுத்த வரைக்கும் எப்போவும் அண்ணா திமுக, திமுக எதிரி, ரெண்டு இவங்க தனி அவங்க தனி, அந்த மாதிரி உள்ள ஒரு காலகட்டாயங்கள் சூழலில் வரும்பொழுது பார்த்திங்கன்னா உங்களுக்கு கூட்டணிகள், ஒரு தடவை கம்யூனிஸ்ட் நம்மகிட்ட இருப்பாங்க, அடுத்த முறை கம்யூனிஸ்ட் அவங்ககிட்ட போவாங்க, இந்த மாதிரியான அவங்க அங்கே இருக்கும்போது விமர்சனம் பண்ணுவாங்க, இங்கே விமர்சனம் பண்ணுவாங்க. இன்றைக்கி உள்ள சூழ்நிலையில் அண்ணா திமுக கூட்டணி, நமக்கு அண்ணா திமுக தலைமையிலான கூட்டணி வந்து நல்ல நன்மையான கூட்டணியாக இருக்கும், வெற்றி கூட்டணியாக இருக்கும்னு அவங்க நினச்சி நம்மளோட கூட்டணி அமைக்கணும்னு வரக்கூடிய அந்த சூழலில், அதான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லிட்டேன், ஸ்ட்ராங்காக இருந்தக்கூடிய இதில் உட்கட்சிகள் நிறைய குழப்பங்கள் வரும்பொழுது கூட்டணின்னு ஒரு அமைக்கும் பொழுது எங்களுடைய ஃபஸ்ட்டு ஒரு எண்ணம் என்னென்னா, ஸ்டாலினுடைய பொய் பிரச்சாரம், ஸ்டாலினுடைய இந்த ஒவ்வொரு நடவடிக்கைகள் இவை அனைத்தும் வந்து வீழ்த்தணும் அப்படிங்கிறது தான் எங்களுக்கு எதிரி. அப்படின்னா திமுக, இந்த திமுக அந்த கூட்டணியை வீழ்த்தணுங்கும் பொழுது சில முடிவுகளை, சில கூட்டணியோடைய வியூகங்களை நம்ம எடுக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறதுனால. ஆனால் அவங்களே தேமுதிகவே திமுகவிலையும் பேசினாங்க, அதிமுகவிலையும் ஒரே டைமில் ரெண்டு பேர்த்துக்கிட்டையும் பேச்சுவார்த்தை நடந்தது, நாங்கள் யார்கிட்ட வேணால் போவோம் அப்படின்னு பிரேமலதா கூட சொல்லியிருந்தாங்க. அது வந்து அரசியலில் சரியாக இருக்குமா அந்த மாதிரியான போக்கு? இல்லை, உங்களுக்கு அவங்க யாருக்கு அவங்களோட பேச்சுவார்த்தை நடத்துனாங்களா போனாங்களாங்கிறதெல்லாம் வந்து திராவிட முன்னேற்ற கழகம் வந்து நம்மக்கிட்ட இவங்க அணு ஒரு சுமூகமாக இருந்திருந்தாங்கன்னா அவங்கள இந்த மாதிரி துரைமுருகன் அவர்கள் வந்து பேசி அவங்கள அசிங்கப்படுத்தியிருக்க மாட்டாங்க. தேவையில்லை, ஒரு அரசியலில் வந்து சில விஷயங்கள் வந்து பேசும்பொழுது அது ரகசியம் காக்கப்பட வேண்டும். அது மாதிரி இல்லாமல் அவங்ககிட்ட சுமூகமாக இல்லைங்கிறதுனால தானே வந்து அவர் என்ன நினைக்கிறாருன்னா நம்ம கூடயும் வந்துடக்கூடாது, அதிமுகவில் கூட்டணி அமைஞ்சிடக்கூடாது, நம்மக்கிட்ட இவங்க வரலன்னு சொல்கிறாங்க இல்லையா, அதிமுகவோட சேர்ந்துடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஏதாவது அவங்கள டேமேஜ் பண்ணணுங்கிற மாதிரியான அவங்க ஒரு தந்திரமான ஒரு நடவடிக்கைகள் தானே தவிர, இல்லை அது இன்றைக்கி வந்து அவங்க எங்களோட வரணும்னு தேடி வரும்பொழுது சரி, மக்கள் தொண்டர்களும் வந்து ஒரு கூட்டணி அமையணுங்கிறத இப்போ விரும்புகிறாங்க. அம்மா இல்லாத இந்த சூழ்நிலையில் ஒரு கூட்டணி வரணும், நம்ம ஸ்டாலினை தான் வீழ்த்தணும், அந்த கூட்டணியை தான் வீழ்த்தணும், காங்கிரஸ் ஸ்டாலின் அந்த கூட்டணியை வீழ்த்தணும்னு ஒரு முடிவெடுக்கும் பொழுது அதை வந்து தொண்டர்கள் விரும்புகிறாங்க, தலைமை அதை முடிவெடுக்கிறாங்க. நிச்சயமாக அவங்க எங்களோட இனி இணக்கமாக அம்மாவை விமர்சனம் பண்ணாத ஒரு சூழலை நம்ம பார்க்க போகிறோம்.
பாமக வந்து கடுமையாக திராவிட கட்சிகள் அதிமுக திமுகன்னு பாரபட்சம் இல்லாமல் தொடர்ந்து விமர்சிச்சுட்டே வந்தாங்க. மது ஒழிப்புக்கு எதிராக, ஜெயலலிதாவே குற்றவாளி, நினைவிடம் கட்டக்கூடாது அப்படின்னு தொடர்ந்து பேசிகிட்டே வந்தாங்க. அவங்க சேர்ந்துருக்கிறது வந்து எப்படி நீங்கள் பார்க்குறீங்க? இல்லை, இப்போது அதை தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இது வந்து ஒரு ஒரு இந்த அலையன்ஸ் வந்து அவங்க திமுகவோட போகலை. இந்த அலையன்ஸை பொறுத்த வரைக்கும் ஸ்டாலின் அந்த ஒரு மக்கள் விரோத சக்தி அப்படிங்கிற மாதிரி நாங்கள் சொல்கிறோம், அம்மாவும் அதை சொல்கிறாங்க, அதை வீழ்த்தணும் அப்படிங்கிற ஒரு முடிவு எடுக்கிறாங்க. அவங்களும் எங்களுக்கு எதிர்ப்பாக வந்து கடுமையான விமர்சனங்கள் பண்ணியிருக்காங்க. அம்மாவுடைய அந்த மணிமண்டபம் கட்டுறதுக்கு கூட வழக்கு போட்டிருந்தாங்க. அவருக்கு திமுக தலைவர் இறந்த அன்னைக்கு இதான் உங்களுக்கு தெரியும், நம்ம அரசு சார்பாக வேறு இடத்துல நிலம் ஒதுக்கும் பொழுது இங்கே தான் ஒதுக்கணும்னு சொல்லி அவங்க வழக்கு போடும்போது இரவோட இரவாக வந்து பொதுநல வழக்குங்கிற பேரில் அவங்க போட்டிருந்ததெல்லாம் வாபஸ் வாங்கினாங்க. அது எல்லாமே அதிமுகவுக்கும் முதலமைச்சருக்கும் கிடைத்த சட்ட ரீதியான வெற்றி. ஆனால் இன்றைக்கி அவங்க இதுக்கெல்லாம் ஓவரால் பார்க்கும் பொழுது அதிமுக ஆட்சி மக்களுக்குரிய ஆட்சியாக இருக்குது, மக்கள் விரும்பக்கூடிய ஒரு ஆட்சியாக இருக்குது. எந்த பிரச்சனையும் இல்லை, ஸ்டாலின் விமர்சனம் பண்ணுற மாதிரியோ மற்றவங்க விமர்சனம் பண்ணுற மாதிரியோ இல்லாத ஒரு சூழல் இங்கே இருக்குது. அதனால் அவங்களோட கூட்டணி வச்சு கூட்டணியில் நம்மளுடைய கோரிக்கைகளை கொடுத்து நம்ம நிறைவேற்றலாம்ங்கிற ஒரு எண்ணங்கள் காலப்போக்கில் அந்த மாறுதல் வரும் பொழுது ஏதாவது பழைய கசப்பான விமர்சனங்கள் சம்பவங்கள் எல்லாம் மறந்து பின்னணியில் நீங்கள் தான் இருக்கீங்க. நீங்கள் தான் வந்து அந்த இணைப்புக்கு முக்கியமான காரணம் பாமக அதிமுக கூட்டணி இணைப்பு அப்படின்னு. இல்லை இல்லை இல்லை, அதில் என்னென்னா அது வந்து லீடர்ஸ் தான் வந்து உங்களுக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா முதலமைச்சர், துணை முதலமைச்சர், மூத்த அமைச்சர்கள் தான் அந்த முடிவு எடுத்தாங்க. நான் வந்து அந்த இந்த கூட்டணியில் வந்து எப்படி வந்து நான் வந்து ஒரு உதவியாக இருந்தேன், எப்படி உதவியாக இருந்தேன்னா எங்கள் திருமணம் வந்து ஐயாவுடைய பேரனுக்கு தான் என்னுடைய மகள் வந்து திருமணம் செஞ்சு கொடுத்துருக்கோம். ராமதாஸோட ஐயாவுடைய பேரன், அக்காவுடைய மக பையன், அதாவது ராமதாஸ் ஐயாவுடைய பேரன் பேரனை வந்து என்னுடைய மகள் திருமணம் செஞ்சுருக்காங்க. அவங்க ரெண்டு பேரும் விரும்பின திருமணங்கள், நாங்கள் அதை வந்து அவங்களுடைய விருப்பப்படி திருமணம் செய்து கொள்ளப்போம். அதனால் நான் வந்து குடும்ப ரீதியாக வந்து சம்பந்தம் பண்ணது ரீதியாக அவங்க அவங்களோட நான் வந்து அரசியலுக்கு அப்பாற்பட்டு குடும்ப ரீதியான ஒரு தொடர்புகள் வந்து ஏற்பட்டுருச்சு. ஒரு 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 ஆண்டு காலத்துக்கு முன்னாடி திருமணம் ஏற்பட்ட அந்த காலங்களில் இருந்து. ஸோ அந்த நேரங்களில் இப்படி கூட்டணி அமைக்கக்கூடிய சூழ்நிலை வரும்போது இரு தரப்புலையும் வந்து நம்ம கருத்துக்கள் சொல்லக்கூடிய ஆரம்ப நிலையில் ஒரு பரிமாற்றங்கள் சில நேரம் அப்படி உள்ள ஒரு சூழ்நிலை தவிர இதில் முடிவெடுத்ததுங்கிறது முதலமைச்சர், துணை முதலமைச்சர், கட்சியுடைய நலனும் கூட்டணியுடைய நலன் கருதி நமக்கு ஒரு பங்கு எடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை வந்து நமக்கு ஆண்டவனும் அம்மாவுடைய ஆத்மாவும் கொடுக்கும் பொழுது அதை வந்து செய்யக்கூடிய அந்த ஒரு நேரத்தில் நானும் ஒரு ஆளாக அதோட கூட ஓடி போய் செய்யக்கூடிய ஒரு அணிலாக இருந்தேன். இப்போ பாஜக அது வந்து நான் மோடியா லேடியா அப்படின்னு சொல்லி கூட பிரச்சாரத்தப்போ ஜெயலலிதா அவங்க கேட்டிருந்தாங்க. ரொம்ப கடுமையாக வந்து பாஜகன்னு இல்லை, மத்திய அரசுடைய சர்வாதிகார போக்கு, மாநிலங்களுக்குன்னு தனி உரிமை வேணும் அப்படின்னு கேட்டு போராடினாங்க. ஆனால் அந்த இது எதுவுமே இப்போ இல்லை, மத்திய அரசுக்கு கீழே ஒரு கைப்பாவை மாதிரி தான் செயல்படுது அப்படின்னு சொல்கிறாங்களே. ஃபார் எக்ஸாம்பிள் உதய் மின் திட்டம், ஜிஎஸ்டி, எல்லாமே உணவு பாதுகாப்பு மசோதா, எல்லாமே அம்மா எதிர்த்த ஒரு திட்டம் தானே, அதை எப்படி நீங்கள் அதை ஏற்றுக்கிறீங்க? உதய் மின் திட்டத்தை பொறுத்த வரைக்கும் எடுத்து பார்த்தீங்கன்னா அம்மா எதிர்த்தாங்க. இப்போ நம்ம தான் தமிழ்நாடு தான் லாஸ்ட்டாக கையெழுத்து போட்டது அந்த உதய் மின் திட்டத்தில். அதில் சில ஆல்ட்ரேஷன்ஸ் கொண்டு வந்திருக்காங்க, அதை சில மாடிஃபிகேஷனோடு வந்து அது கொண்டு வந்தால் தான் வருங்காலத்தில் இப்போ மின் பற்றாக்குறையையும் நம்மளுடைய செலவினங்களையும் குறைக்கணும் அப்படின்னா அது தனியாக நீங்கள் ஒரு நாள் ஒரு இது சொன்னீங்கன்னா நான் அந்த திட்டம் ஃபுல்லாக சொல்ல முடியாதுனால. ஸோ அந்த நலன் கருதி மாடிஃபிகேஷனோட மாநில அரசுடைய உரிமைகளும் பாதிக்காமல் அந்த அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைகள் தான்னால அதில் கையெழுத்து போடக்கூடிய ஒரு நிலை. எப்பப்பெல்லாம் மத்திய அரசுக்கிட்ட உள்ள நம்மளுடைய உரிமைகள் பாதிக்கப்படுதோ அப்போ அம்மா குரல் கொடுத்தாங்க. அதே குரலை விஷயம் இது, அதே குரலை தான் இன்னைக்கு எடப்பாடி அண்ணன் உங்களுக்கு தெரியும் சட்டமன்றத்தில் கஜா புயலுக்கு வந்து அவங்க நிதி ஒதுக்கலைன்னு உடனே சட்டமன்றத்திலேயே ரெண்டு பேருமே வந்து அதை கண்டித்து பேசியிருக்காங்க. அதே மாதிரி காவேரி பிரச்சனையில் நீதிமன்றத்தில் வந்து இந்த கர்நாடக தேர்தலுக்காக வேண்டி காலதாமதம் பண்ணுறாங்கிறதே நம்ம குறிப்பிட்டு மாநில அரசுக்காக தமிழக அரசுக்காக வழக்கறிஞர்கள் பேசி இன்றைக்கி வந்து அந்த காவேரி மேலாண்மை ஆணையம் வந்து அமைக்கக்கூடியதும் அதோடைய ஆஃபீஸ் சென்ட்ரல் ஆஃபீஸ் வந்து டெல்லியில் இருக்கணும் இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் எல்லாம் வந்து இவங்க சொல்கிறத வந்து கேட்கக்கூடிய அந்த சூழ்நிலையும் விட்டுருந்தாங்க. முல்லை பெரியார்லேயும் நீதிமன்றத்துக்கு போய் எப்போ தமிழகத்தின் உரிமை வந்து வேண்டும் பாதுகாக்கப்பட வேண்டும் அப்படிங்கிற சூழலில் அவங்க வந்து விமர்சனம் செய்யாமலோ அது சட்டமன்றத்தில் எதுவும் பேசாமலோ கிடையாது. உணவு பாதுகாப்பு ஜிஎஸ்டியில் வந்து தொடர்ச்சியாக அண்ணன் ஜெயக்குமார் அவர்கள் தொடர்ச்சியாக ஜிஎஸ்டியுடைய சம்மந்தப்பட்ட கூட்டங்களில் போய் எத்தனை பொருட்களுக்கு வந்து வரியை வந்து குறைச்சிட்டு வந்திருக்காங்க, ஜிஎஸ்டியிலேருந்து வரி வித விலக்கு ஏற்படுத்திட்டு வந்திருக்காங்கங்கிற லிஸ்ட்டே இருக்குது. தொடர்ச்சியாக தமிழக அரசு தன்னுடைய குரலை வந்து கொடுத்துட்ருக்காங்க. நீட் எடுத்துக்கிட்டிங்கன்னா நீதிமன்றத்தில் வழக்கு இருக்குது, அது நீதிமன்றம் எடுத்த முடிவு. இப்படியான ஒரு
ஒரு விஷயங்களை எடுத்துக்கிட்டாங்க. நீட்டை நம்ம தொடர்ச்சியாக இன்றைக்கும் எதுக்கிறோம், எக்ஸம்ஷன் வேணும்னு கேட்குறோம், அட்லீஸ்ட் 1 இயராவது கொடுங்கன்னு கேட்டோம். எல்லாமே அப்படி வரும்பொழுது நீதிமன்றம் ஒரு முடிவெடுக்கக்கூடிய அந்த கால சூழ்நிலை வந்தது. ஸோ அதனால் ஒரு ஸ்ட்ராங்கான கவர்மெண்ட்டாக எப்போல்லாம் நம்முடைய உரிமை பாதுகாக்கப்பட வேண்டுமோ அந்த நிலையில் இப்போ இல்லை. எப்பொழுதும் இப்போ கூட்டணி அமைஞ்சாலும் எப்பொழுதுமே அவங்க வந்து அதை அந்த நிலையை கடைபிடிக்கிறாங்க. இன்றைக்கி பாரதிய ஜனதா வந்து அதிமுக தான் ஒரு சிறந்த ஆட்சியும் சிறந்த கட்சியாக இங்கே இருக்குது, மக்கள் சக்தி உள்ள கட்சியாக இருக்குதுன்னு சொல்லி அவங்க நம்மளோட கூட்டணி வந்திருக்காங்க. இப்போ பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் அதிமுக தலைமை தான், கூட்டணி ஹெட்டட் பை ஏஐடிஎம்கே, செகண்ட் பிளேஸஸ் பிஎம்கே, தேர்ட் பிளேஸஸ் பிஜேபி, அதுக்கப்புறம் தான் மற்றது எல்லாமே அப்படியே வராங்க. அதை வந்து நீங்கள் வந்து இவங்க டிஎம்டிகே வராங்க, அப்புறம் வந்து டாக்டர் கிருஷ்ணசாமி வராங்க, அந்த மாதிரியான உள்ளதில். ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயங்களை தைரியமான ஒரு முடிவாக செகண்ட் பிளேஸ் ஹோல்ஸ் டு இவங்க பிஎம்கே. ஸோ ஹெடட் பை ஏடிஎம்கேங்கிறதுல வந்து ஸ்ட்ராங்காக தான் இருக்காங்க. இப்போது திமுகவில் வந்து வாரிசு அரசியல் அப்படிங்கிற ஒரு பேர் வந்து காலங்காலமாக இருந்துகிட்ருக்கு. இப்போது மக்களவைத் தேர்தலில் கூட ஒரு 8 பேர்த்துக்கு எக்ஸ் எம்பிஸ் எக்ஸ் மினிஸ்டர்ஸ்க்கு தான் சீட்டு கொடுக்க போகிறதா வந்து ஒரு தகவல் வந்துட்டுருக்கு. ஸோ அந்த எப்படி பார்க்குறீங்க, வாரிசு அரசியல் அப்படிங்கிறது எந்த லெவலில் இருக்குது? இல்லை, அதிமுக பொறுத்த வரைக்கும் வாரிசு அரசியலை அம்மா வந்து இது பண்ணலை. ஏன்னா தன்னுடைய அதுக்கு அடுத்த ஸ்டேஜில் வச்சுருந்தது ஓபிஎஸ் அண்ணனோ, எடப்பாடி அண்ணனோ, அல்லது வைத்தியலிங்கம் அண்ணனோ, கேபி முனுசாமி அண்ணனோ, நத்த விஸ்வநாதனோ, இப்படி திண்டுக்கல் சீனோ, இப்படி அம்மா இருக்கும்பொழுது அந்த ஐவர் அணின்னு வச்சுருந்தாங்க. யாரும் ஃபேமிலி மெம்பர்ஸாக அம்மா கொண்டு வரல. அம்மா வந்து எப்போவுமே சின்னம்மா கூட இருந்தால் கூட பொதுவாக ஏதாவது ஒரு சூழ்நிலையில் டிடிவி தினகரன் அண்ணனை வச்சுருந்தாங்க. அப்புறம் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடியே வந்து நடவடிக்கைகள் வந்து அம்மா ஏதோ மனசில் பட்டதுனால அவரை வந்து கட்சியை விட்டு எடுத்துட்டாங்க. அவங்க அந்த ஃபேமிலியில் யாரும் இல்லை. அவங்க நிர்பந்தத்தில் வந்து மகாதேவனை ஒரு தடவை கட்சியில் கொண்டு வந்தாங்க, டாக்டர் வெங்கடேசனை கொண்டு வந்தாங்க. ஆனால் அம்மா ஏனோ அதை வந்து ஒரு கட்டத்தில் வந்து அதை புறக்கணிச்சிட்டாங்க பொதுவாக கட்சினு. இன்றைக்கி எடுத்துக்கிட்டாங்கன்னா முதலமைச்சருடைய ஃபேமிலியில் யாரும் வரல. ஏன்னா அவங்க பொலிட்டிக்கல் இன்வால்மெண்ட் இல்லை, அவருக்கு உள்ள சன்னோ மற்ற யாரோ இல்லை. ஆனால் அண்ணன் ஓபிஎஸ்ஸுடைய சன் வந்து ரொம்ப நாளாக கட்சியில் இருக்கார். அம்மா இருக்கும் பொழுதே அவருக்கு கட்சி பதவி கொடுக்கப்பட்டது. அம்மா இல்லாத இப்போ உடனே நேரடியாக வந்து இன்றைக்கி தான் கட்சி பதவியில், அம்மா இருக்கும் பொழுதே பாசறை செயலாளராக அதுக்கு கீழே உள்ள பதவிகள், அம்மா இருக்கும் பொழுதே கொடுக்கப்பட்ட பதவிகள். அதே மாதிரி அம்மா இருக்கும் பொழுதே அவர் வந்து பெரியகுளம் சேர்மனாக அவங்க பிரதர் வந்தார். தவிர அம்மா இருக்கும் பொழுது கட்சி பதவியில் இருந்தாங்க. தேர்தல் அரசியலுக்கு இல்லை, தேர்தல் தானே அது. சேர்மன்ங்கிறது வந்து உங்களுக்கு உள்ளாட்சியில் சேர்மன்ங்கிறது அந்த மாதிரி உள்ள ஒரு சூழ்நிலையில் வந்து அம்மா வந்து அன்னைக்கு அந்த கட்சி பதவிகளில் நீண்ட நாளாக வேலை பார்க்குறவங்களுக்கு தானே அதுக்கு அடுத்தது வந்து வாய்ப்பு கொடுக்க முடியும். அந்த மாதிரி உள்ள சூழல் தான் அன்னை. தவிர பெருவாரியாக நீங்கள் பார்த்தீங்கன்னா பெரிய வாரிசு அரசியலுங்கிறது வந்து இங்கே ரொம்ப இதுவாக சொல்லக்கூடிய ஒரு நிலை இங்கே இல்லை. ஆனால் உண்மையிலே ஒரு கட்சியில் இப்போ வந்து ஒரு ஒரு ஃபேமிலியில் வந்து ரொம்ப ஆர்வமாக வந்து ஒரு 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 நபர் இருக்கார், ஒரு ஒரு ஆணோ பெண்ணோ இருக்காங்க. அவங்க சன் வந்து ரொம்ப ஆர்வமாகவோ டாக்டர் ஒரு ஆர்வமாகவோ கட்சியில் வந்து பணியாற்றி தொடர்ச்சியாக அந்த ஒரு உத்வேகத்தோடு இருக்கும் பொழுது வாரிசுங்கிறதுக்காக அவங்கள இது பண்ணிட முடியாது. ஆனால் அவங்க ஃபீல்டில் இருந்துகிட்டே இருந்திருக்கணும், அட்லீஸ்ட் ஃபார் 20 இயர்ஸ் ஆர் 25 இயர்ஸ் இருந்துகிட்டே இருந்தால் நம்ம வந்து அதை அவருடைய உழைப்புக்காகன்னு தனிப்பட்ட ஒரு உழைப்புன்னு நம்ம சொல்லலாம். இப்போது கட்சி சாராமல் எதிர்கட்சி அப்படின்னு இல்லாமல் ஜெயலலிதா கிட்டேயும் கருணாநிதி கிட்டேயும் பிடிச்ச விஷயங்கள், ஒரு ஆளுமை அவங்களோட ஆளுமையில் ரெண்டு பேர்த்திட்டையும் உங்களுக்கு பிடிச்ச விஷயம் என்ன? அம்மானா லெஜெண்ட். அம்மானா அதுக்கு வந்து வேறு வார்த்தையே கிடையாது. அம்மானாலே நினச்சாலே வந்து ஒரு பரவசமாகும், நீங்கள் நம்ப மாட்டீங்க, அப்படி தான் ஒரு ஃபீலிங் வரும். எங்கள் மாதிரி ஆட்களுக்கு ரொம்ப ஒரு மகிழ்ச்சியான ஒரு ஒரு விஷயம். அவர்கிட்ட பிடிச்சது என்ன அப்படின்னு சொன்னால், ஒரு நாள் அம்மாவை பேர் சொல்லி சொன்னதில் அந்த அம்மையார் அப்படின்னு சொல்கிறது எனக்கு பிடிக்கும். கருணாநிதி ஸ்டாலின் ரெண்டு பேருக்கும் என்ன நீங்கள் வித்தியாசங்கள் பார்க்குறீங்க? அவரோட ஒர்க் எப்படி இருந்தது, இவரோட செயல்பாடுகள் எப்படி இருக்குது? இல்லை, அவர் ஒரு பக்குவப்பட்ட ஒரு ஒரு பெரிய பக்குவப்பட்ட ஒரு அரசியல்வாதி. இவரை பொறுத்த வரைக்கும் சொல்லப்போனால் வந்து பக்குவமே இல்லாத, ஒரு பக்குவமே இல்லாத இம்மெச்சூர்ட் பொலிட்டீஷியன், அவ்வளோ தான் சொல்ல முடியும். டிடிவி தினகரனுடைய அரசியல் எதிர்காலம் எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? ஏன்னா ஆர்கே நகரில் வெற்றி பெற்றிருக்காரு, இப்போ ஓரளவுக்கு வந்து எதிர்பார்ப்பு இருக்குது, மக்கள் மத்தியில் வரவேற்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அவருடைய தேர்தல் அரசியல் எதிர்காலம் எப்படி? தேர்தலுக்கு பின்னாடி பாருங்கள்.